அஜித் எப்போதுமே ஒரு படத்துல கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்க அந்த படத்துடைய ஷூட்ஸ் ஒர்க்ஸ் ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவி பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து மூணு படங்கள் சித்தை சிவா இயக்கத்துலேயே இவங்க நடிச்சிட்டாங்க. அடுத்ததாக அஜித் எந்த இயக்குனர் இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க, யார் கூட அவங்க ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனாலேயே ரீசெண்டாக இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அவங்க நடிக்க போகிறதாகவும் இல்லை சில வேறு இயக்குநர்களுடைய பெயர்கள்லாம் அடிபட்டுச்சு அவங்களுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் வெறும் ரூமர் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நாலாவது முறையும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ பரவிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தை ஸ்பைஸ் நிறுவனம் தயாரிக்க போகிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இயக்குனர் அப்படின்றதையும் தாண்டி தயாரிப்பு நிறுவனம் இவங்க தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கனால இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை இதுவும் ரூமரா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணணும் இல்லை அஃபிஷியலாக இதை பற்றின தகவல்கள் வந்தால் மட்டுமே அஜித் அடுத்ததாக எந்த இயக்குனர் கூட படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியும். ஸோ அஜித் அவர்கள் மறுபடியும் நாலாவது முறையும் சிறுத்தை சிவா அவர்கள் கூட இணைஞ்சு படம் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்காது. ஏன்னா தொடர்ந்து மூணு ஹிட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் அவங்க வந்துடுவாங்க அந்த தயாரிப்பாளரும் சரி அந்த இயக்குனரும் சரி நடிகரும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது நாலாவது முறையும் சத்ய சிவா அஜித் கூட்டணி அமைஞ்சது அப்படின்னாக்க அதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.